தளபதி விஜய் அவர்கள் ஹிட் படங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டாரை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறி இருக்காரு தற்பொழுது வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் நடித்து வரும் திரைப்படத்திற்கு அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருநூறு கோடி எனவும் செல்லப்பட்டு வந்திருக்காங்க அதே போல விக்ரம் படத்துடைய ஹிட்டால முப்பது கோடியாக இருந்த கமல் அவர்களுடைய சம்பளம் நூத்தி ஐம்பது கோடியாக மாறி இருக்கு ஒரு பக்கம் ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாருடைய சம்பளம் ரூபாய் எண்பது கோடியாக குறைந்தது சூப்பர் ஸ்டார் அவருடைய மார்க்கெட் நிலவரத்தை புரிந்து கொண்டு அந்த திரைப்படத்தை நடித்து மேலும் ஜெயிலர் படத்துடைய வெற்றியால சூப்பர் ஸ்டாருடைய கிராஃப் மேலே ஏறி இருப்பதால இப்பொழுது வேட்டையன் என்கிற ஒரு படத்திலும் நடித்து வந்துட்டு இருக்காரு எப்படியுமே இந்த திரைப்படத்திற்கு அவர் நூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் பெறுவாருன்னு எதிர்பார்க்க பட்சத்துக்கு அடுத்து நம்ம லோகேஷ் இயக்கத்தில் நடிக்க இந்த படத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க வேட்டையின் பட வியாபாரம் மற்றும் வசதி பொறுத்து அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படும் மேலும் இந்த திரைப்படத்திற்கு பின்பு மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு இந்த படத்திற்கு யார் தயாரிப்பாளர் என்பதை சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் முடிவு செய்யும் இல்லையா ஆனால் தன்னுடைய சம்பளம் இருநூத்தி கோடி என்பதில் கலராகவும் இருந்து வந்துட்டு சரி ஓகே இது போன்ற சினிமா பற்ற வேலையாக அனைத்த செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் La mamá pa